வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, தூதுவளையில ரசம் ஒன்று பண்ண போறோம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம ஃபர்ஸ்ட் வந்து ரசத்துக்கு வந்து கடாயில ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். வறுத்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம வந்து முதல்ல வறுத்துக்கலாம். பாருங்க, ஒரு டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து தனியா, தனியா வந்து ஒரு அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன். ஃபஸ்ட் இதை வறுத்துப்போம். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, மிளகு காரமும் இருக்குது, வரமிளகா காரமும் இருக்குது. இது வந்து காஞ்ச மிளகா இல்லைன்னா வரமிளகா எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் வந்து வரமிளகான்னு சொல்லி சொல்லி பழகிட்டதுனால எனக்கு அதே வந்து ஈஸியாக வருது, வர்றதும் இல்லை. எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பல்ல சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தூதுவளையெல்லாம் வந்து வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையே சேர்த்துருவோம். இந்த தூதுவளை இலையில வந்து முள் இருக்கும். அந்த இலையில கூட பின்னாடி சின்ன சின்னதாக முள் இருக்கும். ஸோ பார்த்து அதை கையில் குத்திக்காமல் பார்த்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே ஆறு எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. ரசத்துக்கு வந்து கடுகு, தக்காளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. வறுக்கும் போதும் நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடியாகவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி மட்டும் வதங்கட்டும், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு, இப்போ அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து புளித்தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு மிக்சி ஜார் அலம்பி எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விளாவிக்கலாம். தண்ணி விட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ரசம் வந்து நல்லா ஒரு நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். நம்ம வந்து கத்திரிக்காய் கறி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் வந்து தாளிச்சிருக்கோம். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலாதையும் சேர்த்துருவோம். பாருங்க, வெங்காயம் வந்து வதங்கிருக்கு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இது கூட வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி, தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வேகட்டும். காய்கறி கட் பண்ணுறதுலையுமே வந்து டேஸ்ட் வந்து மாறுபடும். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது வேறு டேஸ்ட் இருக்கும், நீட்டமாக வகையில் கட் பண்ணும்போது வேறு டேஸ்ட் இருக்கும். நம்ம எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் குழம்பு பண்ணும்போது அது பெருசாக அப்படியே நாலு பாகம் வந்து நடுவில் வந்து வாய்ப்புலந்துட்டு வைக்கிறோம் பாருங்க, அதில் வேறு டேஸ்ட் வரும். ஸோ காய்கறி கட் பண்ணுறதுலேயே வந்து டேஸ்ட் மாறுபடும். இந்த பக்கம் ரசமும் ரெடி ஆகிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். மேலாக அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய தூதுவளை ரசம் ரெடி. இப்போ கத்திரிக்காய் வந்துருத்தான்னு பார்த்துருவோம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மேலாக தேங்காய் போட்டுருவோம். தேங்காய், பெருங்காயப்பொடி, அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டும். காரத்துக்கு வரமிளகா வந்து நான் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே, அவ்வளோதான். இதுக்கு வந்து மிளகாப்பொடி போடும்போது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது அது வேறு டேஸ்ட் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய தூதுவளை ரசமும் ரெடி ஆகிட்டு, கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு. இந்த கத்திரிக்காய் கறி வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தூதுவளை ரசம் சொல்லவே வேண்டாம், நல்லா கோல்டு காஃபெல்லாம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சாதம் போட்டு நெய்யை விட்டுன்னு நல்லா ஓட ஓட ரசத்தை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு சரியாக போயிடும். அப்படி இல்லைன்னா சூப் மாதிரியும் குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.